Hi friends, welcome back to Suji's Easy Crafts. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே. என்ன டே தெரியுமா? இன்னைக்கு தீபாவளி. ஸோ எல்லாருக்கும் தீபாவளி விஷஸ். இந்த லைட் மாதிரி உங்கள் லைஃப்பும் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இன்னைக்கு குட்டியாக அழகாக ஒரு ஜிராஃப் செய்ய போகிறோம். ஜிராஃப் டிசைனில் வந்து ஃபர் உங்களுக்கு வந்து ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து ஷார்ட் ஃபர். ஓகேவா? நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஷார்ட் ஃபர் ஜிராஃப் டிசைனில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இயரில் வந்து ஒரு சின்ன பீஸ் ஃபெல்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒயிட் ஃபெல்ட்டும் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு த்ரெட்டு, சிஸ்ஸஸ், அப்புறம் வந்து கண். உங்களுக்கு எந்த சைஸில் கண் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டர்ன், பேட்டர்ன் போட்டு தான் நம்ம வரைஞ்சி டாய் செய்ய போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு சின்ன கம்பி. இந்த கம்பி எதுக்குன்னு சொன்னாச்சுன்னா, இப்போ ஜிராஃப் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கிது இல்லையா? ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கும்போது அதை நிற்க வைக்கிறதுக்கு இந்த கம்பி தான் நம்ம வளைச்சி உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். அதனால தான் அது நிற்க முடியுது. ஸோ நமக்கு இந்த கம்பி வேணும். ஓகே, நம்ம இப்போ பேட்டர்னை ஃபரில் போட்டு வரைஞ்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்னில் ஆரோ பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ரையும் வந்து ஃபரோட ஹேர் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம விரிச்சிக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறது. ஸோ அப்படியே பேக்கில் விரிச்சிக்கணும். எப்போவுமே நம்ம பேக்கில் தான் பேட்டர்ன் போட்டு மார்க் பண்ணுவோம். ஸோ பேக்கில் விரிச்சிட்டு இனி வந்து ஃபஸ்ட்டு வந்து பாடி பீஸ் எடுக்கணும். அது வந்து டூ பீசஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆரோவும் டவுன்வர்டில் இருக்குது. ஸோ நம்ம டூ பீசஸ் இதை வரைய போகும், சரியா? இப்போ டூ பீசஸ் இருந்துச்சுன்னா ஒரு பீஸ் ஸ்ட்ரைட்டாக வரையணும், நெக்ஸ்ட் பீஸ் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் போட்டு வரையணும். ஓகே, கவனமாக பார்த்துக்கோங்க. டூ பீசஸ்னால் ஒரு பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் நெக்ஸ்ட் பீஸ் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் தான் போட்டு வரையணும். ஓகே, சேம் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டாய் செய்ய முடியாது. அடுத்தது வந்து நம்ம லெக் பீஸ் வரைய போகிறோம் பாருங்கள். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் லெக் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஃப்ரண்ட் லெக். ஃப்ரண்ட் லெக் டூ பீசஸ்ன்னு எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ வந்து நம்ம டூ பீசஸ் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு வரைகிறோம், செகண்ட் பீஸ் வந்து ஆப்போசிட் சைடில் போட்டு வரைகிறோம். பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஜஸ்ட் ட்ரேஸ் தான் பண்ணி எடுக்க போகிறோம், வேறு ஒன்றும் டஃப் கிடையாது. ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம், சரியா? அடுத்தது வந்து அடுத்த லெக், பேக் லெக் பீஸ் எடுக்கிறோம் பாருங்கள். பேக் லெக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுவும் டூ பீஸஸ்ன்னு எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு வரையணும், அடுத்த பீஸ் வந்து ஆப்போசிட் சைடில் போட்டு வரையணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சிம்பிள் மார்க்கிங்லாம் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு பேட்டர்ன் இருந்தாலே போதும், உங்களுக்கு அழகாக நம்ம டாய் செய்கிறதுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம லெக் பீஸ் முடித்த உடனே பாருங்கள், நான் ட்ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். லெக் பீஸ் முடித்த உடனே நம்ம வந்து ஃபுட் பேட் வரைய போகிறோம். ஃபுட் பேட் வந்து ஃபோர் பீசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோர் பீசஸ் நம்ம வந்து எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குதோ அங்கெல்லாம் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். சின்ன பீசஸ் வந்து ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம வச்சு வரைஞ்சிக்கலாம். பிகாஸ் வந்து நமக்கு ஃபர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு கால் மீட்டர் உங்களுக்கு 150 ருபீஸ் வரும். ஸோ வந்து நீங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸ் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கலாம் ஃபர்ரை. அடுத்த டாய்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இயரும் ஹெட் கசட்டும் நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது டெயில், டெயில் வரைகிறோம் பாருங்கள். டெயில் பீஸஸும் இதில் வந்து நம்ம ஒரு சின்ன லாங் ஃபரும் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது வரும், அது லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அட்டாச் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் வரைஞ்சி முடிச்சாச்சு, இனி நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெல்ட் பீஸ் இருக்குது இயரில், அந்த ஃபெல்ட் பீஸ் நம்ம கட் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம ஒயிட் கலர் ஃபெல்ட் எடுத்துகிட்டு அந்த இயர் பீஸை வந்து நம்ம ஒரு டூ பீசஸ் வரைஞ்சி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு.
ஓகே ஃபெல்ட்ஸில் வரையும் போது நீங்கள் ஏரோ எந்த டைரக்ஷனும் பார்க்க வேண்டாம், ஏன்னா வந்து ஃபெல்ட்ஸுக்கு வந்து ஹேர் டைரக்ஷன் எதுவுமே பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சரியா, எந்த டைரக்ஷனில் போட்டுனாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ டூ பீசஸ் நான் வரைஞ்சாச்சு. ஸோ இயர் பார்ட்டு நமக்கு ரெடி ஆகியாச்சு. ஓகே, இனி நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா, கட்டிங் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் கட் பண்ணும்போது எப்போவுமே கிளாத்தை மட்டும்தான் கட் பண்ணணும், ஃபர்ரை வந்து கட் பண்ணக்கூடாது. சரியா, அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஃபர்ரை கட் பண்ணாமல் கிளாத்தை மட்டும் கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணணும். சரியா, ஸோ கட்டிங் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ரை கட் பண்ணிட்டீங்கன்னா டாய் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாவே வராது. ஸோ கட் பண்ணும்போது சின்ன சிசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் கிளாத்தை மட்டும் கட் பண்ணும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் எல்லா பீஸஸையும் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், ரெண்டு பாடி பீஸு, ஃப்ரண்ட் லெக் ரெண்டு, பேக் லெக் ரெண்டு, அதுக்கப்புறம் ரெண்டு ஹார்னும் கட் பண்ணியிருக்கிறேன், நாலு ஃபுட் பேட், ரெண்டு இயர் அண்ட் ஹெட் கேசட்ஸ். இவ்வளவும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், ரெண்டு பாடி பீஸையும் நம்ம எடுத்துட்டு ராங் சைட் ரெண்டு மேலே வர மாதிரி வச்சுக்கணும், நல்ல சைட் வந்து உள்ளே வர மாதிரி வச்சுட்டு. பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கிறேன்னு, இப்படி வச்சுட்டு மவுத் பார்ட்டில், மவுத் இருக்கு இல்லையா அந்த பார்ட்டில் நம்ம ஒரு நாட் போட போகிறோம். பாருங்கள், எல்லாமே நீட்டாக வச்சுக்கோங்க. நாட் போடும்போது என்ன பண்ணணும்னா அந்த ஃபர்ரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும், ஃபர்ரு வந்து வெளியே வரக்கூடாது, உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நாட் போடுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி திருப்பி எடுக்கும்போது நீங்கள் ஃபர்ரை உள்ளே இன்சர்ட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்காது. இப்போ பாருங்கள், ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கணும் அந்த மவுத் பார்ட்டில். ஓகே, முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோன்னு, இந்த மவுத் பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நாட் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இனி அந்த மவுத் பார்ட்லேருந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. மவுத் பார்ட்லேருந்து ஒன் இன்ச் அளவுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. நம்ம அதில் வந்து ஹெட் கேசட் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம், டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. இதை வந்து அப்படியே அந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம வச்சு நாட் போட போகிறோம். ரெண்டு பாடிக்கும் இடையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஹெட் கேசட்டை வச்சு நாட் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், மார்க்கிங் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஒரு ஒன் இன்ச்க்கு டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிவிட்டு அதில் வச்சு நம்ம நாட் போட போகிறோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் எப்படி நாட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பாடிக்கும் இடையில, ரெண்டு ஹெட்டுக்கும் இடையில வச்சு நம்ம நாட் போட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நாட் போட்டாச்சு. இனி என்ன பண்ணணும்னா நம்ம ஹெட் பாடி கூட இந்த கசட் முடிகிற வரைக்கும், ஹெட் கசட் முடிகிற வரைக்கும் நம்ம ஒரு சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சரியா, ஹெட் கசட் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். நம்ம நாட் போட்ட இடத்துலருந்து ஹெட் கசட் முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ பாருங்கள், அதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஃபர்ரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். சரியா, ஸோ இதிலேருந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். பாருங்கள், ஓகே, இப்போ ஸ்டிச்சிங்குமே உங்களுக்கு ஈஸியான ஸ்டிச்சிங் தான், உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சிங் தான். ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக ஸ்டிச் பண்ணணும். சரியா, ஃபர்ல ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஹெட் கேசட் முடிகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி என்ன பண்ணணும்னா பாருங்கள், நான் எவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சைடு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து இந்த ஹெட் கேசட் முடிகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். பாருங்கள் எப்படி முடிக்கணும்ன்ட்டு, இந்த சைடில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். சரியா, இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணியாச்சு, ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணியாச்சு, நம்ம ஹெட் கேசட் ஜாயின் பண்ணிட்டோம். இனி பாருங்கள், இந்த ஹெட் கேசட்டுக்கும் மவுத்துக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். சரியா, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மவுத்தில் இருந்து ஃப்ரண்ட் லெக் எங்கே வரைக்கும் எதில் ஸ்டார்ட் பண்ணுதோ அது வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிச் கொடுக்கணும். சரியா, நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி பேக் சைடில் ஹெட் கேசட் முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துலருந்து பேக் லெக் எதில் ஸ்டார்ட் பண்ணுதோ அது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு முடிக்கணும். ஃப்ரெண்டும் பேக்கும் சேமாக இருக்கிற மாதிரி ஸ்டிச்சை முடிச்சுக்கணும். சரியா, இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன்ட்டு,
இனி வந்து நம்ம லெக் அட்டாச் பண்ணணும். பாருங்கள் லெக் எப்படி அட்டாச் பண்ணணும்ட்டா, ஃபஸ்ட்டு வந்து பேக் லெக் அட்டாச் பண்ண போகிறோம். பேக் லெக் எடுத்து நம்ம ஃப்ரண்டில் வச்சு பார்க்கணும் எது வந்து கரெக்ட் பொசிஷன் சொல்லிட்டு. பாருங்கள் இப்போ தெரியுதா, இதுதான் பேக் லெக்கு. ஸோ மேலேருந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, கீழே தான் ஸ்டிச் பண்ணணும். சரியா, நல்ல சைடு ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும், ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் இப்படி நம்ம சேர்த்து வச்சுட்டு மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச், லாங் ஸ்டிச். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணணும், கீழே பண்ணக்கூடாது. சரி ஓகே, நான் இப்போ வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் நான் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கிறேன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த லெக்கையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து லெக்கை எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ஓகே, ஸோ இப்போ இனி ஃப்ரண்டில் இருந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம கீழே கொண்டு போய் பேக்கில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெக் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போடணும், ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டிச் போடணும். நம்ம அப்படியே மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம், ஜஸ்ட் லைக் தட். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லேயும் மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் பேக் லெக் ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு லெக் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. நம்ம இனி வந்து இன்னொரு லெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணணும். அதையும் முடிச்சிட்டோன்னா நமக்கு நாலு லெக்கும் ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ த்ரீ லெக்ஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம இந்த லெக்கையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள் நம்ம பொசிஷன் பார்த்தாச்சு. ஸோ உள்ளே இருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த பொசிஷனில் நம்ம வச்சுட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஆப்போசிட் சைட்லேயும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபோர் லெக்ஸும் ரெடி ஆயாச்சு. இப்போ பாருங்கள் நான் ஃபோர் லெக்ஸும் ரெடி பண்ணியாச்சு. ப்ளஸ் இப்போ பாருங்கள் உள்ளே வந்து ஓப்பனிங் இருக்குது இல்லையா, அந்த ஓப்பனிங்கை வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு மேலேருந்து கீழே இந்த ஸ்டிச் பண்ணணும். சேம் ஆப்போசிட் சைட்லேயும் ஓப்பனிங் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் கொடுக்கணும். அப்புறம் இந்த ரெண்டு சைட்லேயும் நம்ம ஒரு ஃபோர் ஸ்டிச்சஸ் ஆர் ஃபைவ் ஸ்டிச்சஸ் போடணும் போத் எண்ட்ஸு. ஏன்னா இடையில வந்து நம்ம கொஞ்சம் கேப் கொடுக்கணும். சரியா, இந்த கேப் எதுக்குன்னா நம்ம திருப்பி எடுக்கணும், ப்ளஸ் காட்டன் ஸ்டஃப் பண்ணணும். இந்த எதுக்குமே நமக்கு அதில் வந்து ஹோல் தேவைப்படுது. சரியா, அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். மேலே கீழேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், மேலேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், சைட்லேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் சென்டரில் ஒரு கேப்பும் விட்டுருக்கு. அந்த கேப் எதுக்குன்னா நம்ம டாயை வந்து அப்படி திருப்பி எடுக்கிறதுக்காகவும் காட்டன் ஸ்டஃப் பண்ணுறதுக்காகவும். ஓகேவா, ஓகே. இனி வந்து நம்ம ஃபுட் பேட் அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபோர் லெக்ஸுக்கும் நம்ம ஃபோர் ஃபுட் பேட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரி, ஃபுட் பேட் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அது ஜஸ்ட்டு கீழே வச்சு சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் கொடுத்தா போதும், ஃபுட் பேட் ரெடி ஆயிரும். பட் ஒன் ஆஃப் த லெக்கில் வந்து நம்ம ஃபுட் பேட் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடில் ஒரு டூ ஸ்டிச்சஸ் ஆர் த்ரீ ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் விடணும். ஏன்னா நம்ம அது வழியாக கம்பி வந்து இன்சர்ட் பண்ணணும் அந்த ஜிராஃபர் ஸ்டாண்டிங் பொசிஷனில் வைக்கிறதுக்கு. சேம் திங் பேக் லெக்லேயும் அப்படி தான், நம்ம ஃபுட் பேட் அட்டாச் பண்ணும்போது ஒரு டூ ஆர் த்ரீ ஸ்டிச்சஸ் விட்டு ஒரு சின்ன ஹோல் விடணும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பேட் ஒரு லெக்கில் வந்து நான் சின்ன ஹோல் விட்டுருப்பேன், தெரியுதா உங்களுக்கு? ரெண்டு ஸ்டிச்சஸ் நான் போட்டுக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி பேக் லெக்லேயும் அப்படி தான், ஒரு ரெண்டு ஸ்டிச்சஸ் போடாமல் நான் கேப் விட்டு போட்டுருக்கேன். இனி வந்து இயர் அட்டாச் பண்ண போகிறோம். இயர் அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு டூ பீசஸ் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒன்று ஃபெல்ட்ஸில் ஒன்று ஃபர்ல. ஓகேவா, ஸோ ரெண்டு ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி நல்ல சைடு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு சுற்றி நம்ம ஸ்டிச் கொடுத்தோன்னா நமக்கு வந்து இயர் ரெடி ஆயிரும். பாருங்கள் ரெண்டு இயர்ஸ் இருக்குது. ஓகே, ரெண்டு இயரையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். ஓகேவா, பாருங்கள் நான் எப்படி திருப்பி எடுக்கிறேன்ட்டு.
ओके सिसर यूस पड़ी मेव तिरपी एड़ो ओके रेडी आयर नमक रेडिया इन वो नम्बर हेटे फिक्स पड़पर ओकेवा पड़नों नम्बर हेटोड सेन्टर अटर पार्टी और स्केच वे मार्किंग पाको पारें ना इप्ली पड़े और सेन्टर पार्टी इप्ली स्केच वे मार्किंग पाको अदमारी आपोसिट सैडल सें प्लेस आपोसिट सैडल और सेन्टर पड़ोना स्केच वे मार्किंग पाको इप्ली पड़े नम्बर पड़ोना अंद मार्किंग पड़ इत मट कट पड़ी विडपर सर और चट को कट को अंत मट नम कट पड़ी अलग विडपर ओकेसा वो कट पड़कू एव्वो मार्क पड़ो नम इंसट पड़े अल्व मट कुछ मट नम कट पड़ी विडो ओके अदमारी आपोसिट सैडल नम्बर मार्क पड़ी विटर पांग अट्कन ஏனா நம்ம இயர வந்து உள்ளாடி இட்டு தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம் வெளியில இருந்து ஸ்டிட்ச் பண்றது இல்ல சோ வந்து நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுக்கணும் ஓகே சோ இப்போ நான் கட் பண்ணியாச்சு இனி எப்படி நம்ம இது பண்ண போறோம்னா இயர எடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து மவுத் பார்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கணும் சரியா அதாவது ஃபெல்ட் பார்ட் வந்து மவுத் பார்ட்ல ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி உள்ள விடணும் உள்ள விட்டுட்டு மொத்தமாட்ட அந்த இயரோட எண்டையும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு எண்டையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிட்ச் கொடுக்கணும் ஓகேவா சோ இந்த இயரோட எண்ட் நமக்கு கிடைச்சிச்சு அப்புறம் இந்த ரெண்டு எண்டையும் நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்றோம் இப்படி நம்ம ஒரு ஸ்டிட்ச் வந்து கொடுக்க போறோம் சேம் அடுத்த இயருக்கும் அதே மாதிரி தான் செய்ய போறோம் ओके कुछ கவனமா பண்ணனும் ஏனா இயர வந்து உள்ளாடி விட்டற கூடாது நாலு பீஸஸும் வந்து நமக்கு கையில இருக்கணும் சோ பாருங்க நான் ரெண்டு சைடும் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சாச்சு நமக்கு இப்ப இயரும் ரெடி ஆயாச்சு இனி நம்ம திருப்பி எடுக்க போறோம் அப்பா திருப்பி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் பார்ட் அப்படி ஒவ்வொண்ணா நம்ம திருப்பி எடுக்கணும் சரியா ஹெட் பார்ட் அப்புறம் லெக் பார்ட் அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு லெக்கா நம்ம திருப்பி எடுத்துட்டு எண்ட் வரைக்கும் ஒவ்வொண்ணா நம்ம திருப்பி எடுக்கணும் இப்போ பாருங்க நான் எடுத்தாச்சு இயரும் ரெடி ஆயாச்சு எல்லாமே ரெடி ஆயாச்சு இனி வந்து காட்டன் ஸ்டஃப் பண்ணனும் ப்ளஸ் கம்பி இன்செர்ட் பண்ணனும் பாருங்க இப்போ நான் வந்து காட்டன் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் ஃபுல்லா ஃபில் பண்ணல பார்ஷியலா கொஞ்சமா காட்டன் ஃபில் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் கம்பி இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க பின்னாடி வந்து நம்ம ஃபுட் பேட்ல ஒரு சின்ன ஹோல் விட்டுறோம் இல்லையா அது வழியா நான் வந்து ஹங் கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் சில எண்ட் எண்டு வரைக்கும் நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடணும் இனி வந்து ஃப்ரண்ட் லெக்லேயும் அதே மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணணும் ப்ளஸ் கழுத்துலேயும் நம்ம இன்சர்ட் பண்ணணும் ஓகே நெக்லேருந்து ஒரு லெக் வரைக்கும் ஸோ மூணு கம்பி இன்சர்ட் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டாண்டிங் பொசிஷனில் விட்டுருக்கேன் ஓகே இது ஸ்டாண்டிங்கில் நிற்கிதுன்னா உள்ளே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு கம்பி அதே மாதிரி பின்னாடியும் ஒரு கம்பி விட்டுருக்குது அதுக்கப்புறம் வந்து மேலே ஹெட்லேருந்து ஒரு கால் வரைக்கும் ஒரு கம்பி விட்டுருக்கேன் ஸோ மூணு கம்பி விட்டதுனால தான் இது வந்து ஸ்டாண்டிங்கில் நிற்கிது சரியா இப்போ நமக்கு ஜிராஃப் ரெடி ஆயிடுச்சு ப்ளஸ் இனி வந்து ஹார்ன் வைக்கணும் ஹார்னுக்கு வந்து நம்ம ஒரு பீஸ் வெட்டி இருக்கும் பாருங்கள் அதை பேக்காக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும் ஓகே வெரி சிம்பிள் இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இனி இதை நம்ம திருப்பி எடுக்கணும் திருப்பி எடுக்கிறது வெரி ஈஸி தான் ஜஸ்ட் அதே மாதிரி சிசரை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி எடுத்துட்டா போதும் இப்படி வந்து ரெண்டு ஹார்னையும் நம்ம திருப்பி எடுக்கணும் ஓகே இப்போ ரெண்டு ஹார்னையும் திருப்பி எடுத்தாச்சு இனி அதோடய ஹெட் பார்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம அவுட் சைட்லேருந்து தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ அவுட் சைடில் தையல் போட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இயர் ரெடி ஆயாச்சு அப்புறம் வந்து நம்ம இப்போது கண்ணு ஃபிக்ஸ் பண்ணணும் கண்ணு வைக்கணும் ப்ளஸ் வந்து பின்னாடி டெய்லும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் சரியா ஸோ டெய்ல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெய்ல் பீஸ் நம்ம ஏற்கனவே வெட்டி இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து லாங் ஃபரும் அட்டாச் பண்ணணும் சரியா லாங் ஃபர் அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே பேக்வர்ட்ஸில் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுக்கணும் பாருங்கள் எப்படி பண்ணோன்னே
பேக்வேர்டில் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அது திருப்பி எடுக்கணும். சரியா, திருப்பி எடுத்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், நமக்கு டெய்ல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி பேக்கில் வந்து நம்ம அப்படி திருப்பி எடுக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் சிசர். சிசரோட ஹெல்ப்போடு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி எடுக்கிறோம். ஓகே, ஸோ திருப்பி எடுத்து முடிச்சுட்டு, ஓகே, திருப்பி எடுக்கிறது கொஞ்சம் டஃப் தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ மெதுவாக நீங்கள் திருப்பி எடுத்துட்டு அப்படியே பேக்கில் வச்சு நம்ம அவுட் சைடில் தான் இது ஸ்டிச் கொடுக்கணும். வெளியிலேருந்தே நம்ம ஸ்டிச் போட்டு நம்ம டெய்லை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு அழகான குட்டி ஜிராஃப் ரெடி ஆயிருக்க பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.